தீபாவளி பண்டிகைக்காக பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்காக 16,500 சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. வருகிற 19ஆம் தேதி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொள்ளவுள்ளனர். தீபாவளியை ஒட்டி 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளனர். சென்னையிலிருந்து மட்டும் 10,500 பேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 5.5 லட்சம் நபர்கள் அரசு பேருந்துகளில் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள ஹூண்டாய் கார் நிறுவனம் 1,500 கோடி ரூபாயில் நவீனமயமாக்க முடிவு செய்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் ஹூண்டாய் கார் உற்பத்தி நிறுவனம் சுமார் 5.5 லட்சம் சதுரடியில் செயல்படுகிறது. அந்த நிறுவனத்தில் 19,000 பேருக்கு மேல் பணியாற்றி வருகிறார்கள். தற்போது கூடுதலாக 1,81,000 சதுரடியில் தொழிற்சாலையை நவீனமயமாக்க முடிவு செய்துள்ளனர். இதன் மூலம் மேலும் 155 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. வேலூர் மாநகராட்சியில் கூலி உயர்வு கேட்டு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அலுவலகம் முன்பு நடந்த இந்த போராட்டத்தின் போது தங்களுக்கான தினசரி கூலியை 430 ரூபாயிலிருந்து 570 ரூபாயாக உயர்த்து தர வேண்டும் என முழக்கமிட்டனர். 2023 ஒரு சம்பளம் அறிவிச்சாங்க, 2022 அறிவிச்சாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு அந்த சம்பளம் வரல. அவங்க போட்டதாக ஒரு ரெக்கார்டு இருக்கு, ஆனா இது வரைக்கும் எங்க கைக்கு வரல. நாங்க போய் கேட்டாலும் தர வேணாம்னு அவரு சொல்லி நிக்க வச்சுக்கிறாரு. நானும் இவங்க தான் மெயினா போவோம், போனாலும் எங்களுக்கு சரியான பதில் வராது. கேட்டா ஒரே வார்த்தை சொல்றாங்க, எங்களுக்கு இந்த சம்பளம் தான் நாங்க போடுவோம், முடிஞ்சா செய்யுங்க, இல்லனா சம்பளமே போடாம சாப்பாடு போட்டு நானு வேலை வாங்கறதுக்கு எனக்கு ஆளு இருக்குது, சங்கத்தை நீங்க கழிச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதே சிட்டி பாபு சார் தான் சொன்னாரு இந்த வார்த்தையை ஆபீஸ்ல, அவங்க எதிரில் சொன்னது. கோவை மாவட்டம் செம்மேடு கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை நெகிழி பையுடன் சேர்த்து அரிசி உண்டதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் பாசத்துடன் கூச்சலிட்ட காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. உணவு தேடி செம்மேடு கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை அங்கு ஒரு கடைக்குள் வைக்கப்பட்டிருந்த அரிசியை உண்ண முயன்றது. அப்போது நெகிழி பையுடன் அரிசியையும் யானை சாப்பிட்டதால் அந்த காட்சியை மொபைலில் படம் பிடித்த நபர் நெகிழியை சாப்பிட வேண்டாம் என பாசத்துடன் கூச்சலிட்டார். அதற்குள் அங்கு வந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி காட்டு யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர். என்னடா பேப்பர் திங்குது, பேப்பர் திங்குது, அட பேப்பர் திங்குது, ஏய் தூப்புடா, அடி தின்னு பிளாஸ்டிக் பேப்பர் தின்னு போடுச்சு வாய்க்குள் வச்சுக்க. உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள 416 மதரசாக்களில் சமஸ்கிருதத்தை கட்டாயமாக கற்றுக் கொடுக்கும் திட்ட வரைவை உத்தராகண்டின் மதரசா கல்வி வாரியம் தயாரித்துள்ளது. இதற்காக மாநிலத்தின் சமஸ்கிருத துறையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளது. இந்த பாடத்திட்டத்தை அமல்படுத்த சமஸ்கிருத ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும். இந்த வரைவுக்கு ஒப்புதல் கிடைத்தால் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு சமஸ்கிருதம் கற்றுத்தரப்படும் என்று வக்ஃப் வாரிய தலைவர் சபாத் சாம்ஸ் தெரிவித்துள்ளார். வகைகளை கொண்ட வண்ணத்து பூச்சிகளுடன் காசிரங்கா தேசிய பூங்கா இந்தியாவின் 2வது வண்ணத்து பூச்சி பல்லுயிர் மையமாக மாறியுள்ளது. ஒற்றை கொம்பு காண்டா மிருகங்களுக்காக புகழ்பெற்றது அசாமின் காசிரங்கா தேசிய பூங்கா. அருணாச்சல பிரதேசத்தின் நம்தவா தேசிய பூங்காவை அடுத்து பல்வேறு வண்ணத்துப்பூச்சி இனங்கள் வாழும் 2வது பெரிய வண்ணத்துப்பூச்சி பல்லுயிர் மையமாகவும் தற்போது அசாமைச் சேர்ந்த காசிரங்கா இடம்பிடித்துள்ளது. இதற்காக ஆண்டு கணக்கில் ஆய்வு செய்திருக்கும் இளம் ஆய்வாளர் டாக்டர் மான்சூன் ஜோதி கோகோய் இங்கு 446 இனங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். 446 வகைகளில் 18 இந்தியாவுக்கு புதியது என்கிறார் டாக்டர் மான்சூன் ஜோதி கோகோய். புதுசா ஒரு பொருள் வாங்கினா அதை ஸ்டேட்டஸ்ல போடுறது இப்ப வழக்கமாயிருச்சு. அதுக்காகவே வாரம் ஒரு பொருளை புதுசா வாங்குறவங்களும் இப்ப அதிகமாயிட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு படி மேல மத்திய பிரதேசம் போபால்ல டீ கடைக்காரர் ஒருத்தர் சம்பவம் செஞ்சிருக்காரு. 20,000 ரூபாய் கொடுத்து TVS XL வாங்கியிருக்காரு.
அது தன்னோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக கடையில இருந்து மேலே தாளம் முழங்க பொக்லைன் இயந்திரத்தை வச்சு ஊர் முழுக்க ஊர்வலமாகவும் போயிருக்காரு. அதுக்காக 60,000 செலவு பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் வண்டி வாங்கின செலவு 20,000, அதை கொண்டாட ஆன செலவு 60,000 எல்லாருமே பேசிக்கிறாங்க. செயற்கைக்கோள் அலைக்கற்றை விவகாரத்தில் முகேஷ் அம்பானி மற்றும் சுனில் பாரதி மிட்டல் ஆகியோரின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாததற்கு மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவிற்கு எலான் மஸ்க் நன்றி தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் அலைக்கற்றையை ஏல முறையில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என இந்திய தொழிலதிபர்களான முகேஷ் அம்பானி மற்றும் சுனில் பாரதி மிட்டலும் தெரிவித்தனர். அதே நேரம் சர்வதேச அளவில் நடைபெறுவது போல நிர்வாக அடிப்படையிலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என எலான் மஸ்க் வலியுறுத்தினார். இந்நிலையில் இந்தியாவில் செயற்கைக்கோள் அலைக்கற்றை ஒதுக்கீடு நிர்வாக அடிப்படையிலேயே ஒதுக்கீடு செய்யப்படும் என மத்திய அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதனை வரவேற்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட எலான் மஸ்க் ஸ்டார்லிங் மூலம் இந்திய மக்களுக்கு சிறந்த சேவை வழங்குவோம் என குறிப்பிட்டிருந்தார். இந்தியா பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தகம் தொடர்பாக அடுத்த மாதம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரிட்டனில் வரும் 30 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ளது. எனவே அதன் பிறகான நாட்களில் தடையற்ற வர்த்தகம் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக இரு நாடுகளுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கடந்த 2022 ஜனவரியில் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது. இதில் சரக்கு மற்றும் சேவைகள், முதலீடுகள், அறிவுசார் சொத்துரிமைகள் உள்ளிட்ட 26 வகைகளில் வர்த்தகம் குறித்து இடம்பெற்றுள்ளன. பிரதமரின் சூரியகர் திட்டத்தின் கீழ் 400,000 வீடுகளில் சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். 7வது சர்வதேச சோலார் மின் உற்பத்தி மாநாடு வரும் 3 முதல் 6 வரை நடைபெற உள்ளது. இதற்கான அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய பிரகலாத் ஜோஷி, காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான உலகளாவிய முயற்சியில் இந்தியா முக்கிய பங்களிப்பை வழங்கி வருவதாக தெரிவித்தார். மேலும் சோலார் உள்ளிட்ட எரிசக்தியை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்ற பிப்ரவரி மாதத்தில் பிரதமர் மோடி சூரியகர் திட்டத்தை அறிமுகம் செய்த நிலையில் இதுவரை 400,000 வீடுகளில் இத்திட்டத்தின் கீழ் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கும் பேனல்கள் நிறுவப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 20 தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்திருக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக கடலோர பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கேரள கடலோரத்திற்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 3வது நாளாக மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். கொளத்தூர் தொகுதியில் உள்ள வீனஸ் நகர், ரெட்டேரி, பாலாஜி நகர், தணிகாச்சலம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள மழை பாதிப்புகளை பார்வையிட்டார். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மருத்துவ முகாமை தொடக்கி வைத்து பருவமழை காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முறையாக இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதேபோல மழைக்காலத்தில் பணியிலிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். இதனிடையே களப்பணியாளர்களுக்கு உணவு பரிமாறிய முதலமைச்சர் அவர்களோடு அமர்ந்து உணவருந்தினார். மழை நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். சென்னையில் பெய்த பெருமழையால் மக்கள் பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2 14,60,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சென்னை மாநகருக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டார் என்று குறிப்பிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக 16 மற்றும் 17 ஆகிய நாட்களில் அம்மா உணவகங்கள் மூலம் 1,28,000 பேருக்கு இலவச உணவு வழங்கப்பட்டது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
300 நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, குடிநீர் ஆகியவை வழங்கப்பட்டன என்றும், 2 நாட்களில் மழையால் பாதிக்கப்பட்ட 14,84,735 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. தாழ்வான பகுதிகளான 542 இடங்களில் மழைநீர் தேங்கிய நிலையில் உடனடியாக மோட்டார்கள் மூலம் மழைநீர் வெளியேற்றப்பட்டது என்றும், மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நேரடியாக சென்று நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தினர் என்றும் தமிழக அரசு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. மக்கள் ஆதரவாக பேசுவதால் விமர்சிப்போர் குறித்து கவலை இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் பகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். அரசியலாக முயற்சி பண்றாங்க தவிர என்ன பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கறது மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து அரசியலாக்கி கவலைப்படணும் இல்ல அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. இப்போ வந்து மக்கள் திருப்தியா இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் உடைஞ்சிருச்சு எங்களுக்கு தெரிஞ்சு. எங்களுக்கு தெரியாம சில இடத்துல இருந்தா கூட அதையும் உரிய கவனம் செலுத்தி அதையும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பா, ரொம்ப பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, மக்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. பாராட்டுகளும் வருது. அதே நேரத்தில் அதை கவுண்டர் பண்றதுக்காக தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நாங்க கவலைப்படல. எங்க பணி, மக்கள் பணி, அந்த பணியை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். நிச்சயமா இருந்தது. அது ஒண்ணு எந்த சந்தேகம் கிடையாது. எந்த குறையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் வெள்ளை அறிக்கை கேட்டதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் உதயநிதி முதிர்ச்சி இல்லாமல் பேசுவதாக தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையின்படி இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடல. இந்த திருப்புகழ் கமிட்டியுடைய நோக்கமே இதுதான். இந்த வெள்ளை நீர் வடிவதற்காக இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. அது பரிந்துரை செய்ததை இதுவரைக்கும் வெளியிடல. இந்த வெள்ளை அறிக்கை கேட்டா நேற்று தினம் முதல் துணை முதலமைச்சர் சொல்லாரு, தண்ணி எல்லாம் வடிஞ்சு போச்சு, இதுதான் இந்த வெள்ளை அறிக்கைங்கிற ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு அமைச்சரை தான் அதை பார்க்க முடியாது. கனமழை தொடர்ந்து பேச்சிருந்தா இன்றைக்கு எங்கேயுமே போக முடியாது. ஆனா மழை பெய்யல, வெள்ளம் வடிஞ்சு போச்சு. மழை பெய்யல, அதனால வெள்ளம் இல்ல, அங்கங்க தண்ணி தேங்கல, அதுதான் நிலைமை. ஆனா அவருடைய சொல்லுகின்ற கருத்து இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்குது. ஒரு வெள்ளை அறிக்கை எதற்காக ஒரு எதிர்கட்சி கேட்குது என்று சொன்னால், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் விளக்கத்தை கேட்கின்றோம். அது விளக்கத்தை தெளிவுபடுத்துவது அரசியுடைய கடமை. கட்டி கழிப்பது நல்ல அரசாங்கத்தினுடைய நோக்கம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹரியானாவின் முதலமைச்சராக 2வது முறையாக நயாப் சிங் சைனி பதவியேற்றார். அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் கருத்துக்கணிப்புகள் அனைத்தையும் பொய்யாக்கி ஹரியானாவில் தொடர்ந்து 3வது முறையாக பாஜக வென்று ஆட்சியை வசப்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஹாட்ரிக் சாதனையாக பாஜக அரசு 3வது முறையாக பதவியேற்றது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் JP நட்டா பங்கேற்றனர். பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்றனர். சபரிமலை ஐயப்பர் கோயிலின் புதிய மேல்சாந்தியாக அருண்குமார் நம்பூதிரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கோயில் சன்னிதானத்தில் குலுக்கல் முறையில் புதிய மேல்சாந்திகள் தேர்வு நடைபெற்றது. பந்தள அரச குடும்பத்தைச் சேர்ந்த ரிஷிகேஷ் வர்மா என்ற சிறுவனும் வைஷ்ணவி என்ற சிறுமியும் குலுக்கலில் பெயர் சீட்டை எடுத்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலின் புதிய மேல்சாந்தியாக கொல்லம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் நம்பூதிரி தேர்வானார். இதேபோல மாளிகைபுரம் தேவி கோயில் மேல்சாந்தியாக கோழிக்கோட்டைச் சேர்ந்த வாசுதேவன் நம்பூதிரி தேர்வாகியுள்ளார். இவர்கள் வருகிற நவம்பர் 16ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ளனர். हमने दिया है वो है कि भाई 4% के पास 4% में हम पहुंच जाए और वहां रुके वो, मतलब ये नहीं कि एक मिनट, ये नहीं कि जैसे मैंने एक्सप्लेन।
ஹூண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீடு இன்றுடன் முடிவடையும் நிலையில் விற்பனைக்கு வந்த பங்குகளின் அளவை விட தற்போது வரை கூடுதலாக 51 விழுக்காடு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்துறையில் பொது பங்கு வெளியீட்டில் மாருதி சுசுகிக்கு பிறகு களமிறங்கியுள்ள நிறுவனம்தான் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா. இந்நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீடு முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அக்டோபர் 15 தேதி பொது பங்கு வெளியீடு தொடங்கப்பட்ட நிலையில் 2 நாளான நேற்று வரை 42 விழுக்காடு கூடுதலாக விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. பொது பங்கு வெளியீடு மூலம் 27,870 கோடி ரூபாய் நிதி திரட்டும் இந்நிறுவனத்தின் பங்குகள் வரும் 22 தேதி இந்திய பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏமனில் ஹவுதி அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆயுதக்கிடங்கை அழித்துவிட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஏமனில் இருந்து இயங்கும் ஹவுதி அமைப்பு செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளின் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஹவுதி அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள 5 ஆயுதக்கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்காவின் போர் விமானங்கள் மேற்கொண்ட தாக்குதலில் ஹவுதி அமைப்பு பதுக்கி வைத்திருந்த ஏராளமான ஏவுகணைகள், துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. தென்கொரியாவை பகை நாடு என்று குறிப்பிட்டுள்ள வடகொரியா அதனுடனான தொடர்பை முற்றிலும் துண்டிக்கப் போவதாக தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னோட்டமாக கடந்த 2 தினங்களாக இரு நாடுகளை இணைக்கும் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதையை வடகொரியா வெடிவைத்து தகர்த்து வருகிறது. இந்நிலையில் ராணுவ பலத்தை அதிகரிக்கும் வகையில் 14,00,000 இளைஞர்கள் ராணுவத்தில் இணைந்துள்ளதாக வடகொரிய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. வடகொரியாவின் செயலை கடுமையாக எதிர்த்துள்ள தென்கொரியா இதனால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. தேர்தல் முடிவுகளை அமைதியாக ஏற்பீர்களா என்று அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்பிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மறுத்துள்ளார். அமெரிக்க அதிபருக்கான தேர்தலுக்கு 3 வாரங்களே உள்ளன. இந்த பின்னணியில் ப்ளூம்பர்க் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் நேரடியாக பதில் சொல்லாமல் தனது பதவிக்காலம் அமைதியாகவும் தேசபக்தி உணர்வுடனும் பூர்த்தியானது என்று கூறியுள்ளார். அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் தேர்வான போது 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 6 தேதி டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற கட்டிடத்தை தாக்கினர். அதன் எதிரொலியாக டிரம்பிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்த நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு வேதாரண்யம் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை உள்ளிட்ட 15 கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் வழக்கம்போல மீன்பிடிக்கச் சென்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் நொய்யல் ஆற்றில் இளைஞர்கள் மீன்பிடித்துச் சென்றனர். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழைக்காலங்களை தவிர்த்து ஆண்டு முழுவதும் சாய கழிவுநீரும் சாக்கடை கழிவுநீரும் கலந்து சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படும் நொய்யல் ஆற்றில் தற்போது சுத்தமான நீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் ஆற்றில் இளைஞர்கள் மகிழ்ச்சியுடன் மீன்பிடித்துச் சென்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து 100 மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிள்ளை தெருவாசல் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள 50 மேற்பட்ட குடியிருப்புகளை காலி செய்ய கூறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 5 வட்டத்து அம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடம் என கூறி 2,000 ரூபாய் மாத வாடகை கட்ட வற்புறுத்துவதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். உடனடியாக தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளி மற்றும் மங்களம் காட்டு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலவாக்கம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழைநீரும் ஆரணி ஆற்றில் கலந்து வருகிறது. ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள ஏஎன் குப்பம் அணைக்கட்டு பகுதியிலிருந்து 20 நீர்ப்பாசன ஏரிகளுக்கு வினாடிக்கு 200 கனஅடி நீர் அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஈரோடு அருகே மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர்கள் பங்கேற்றனர். மது மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த வாசகங்களுடன் ஊர்வலம் சென்றனர். பேரணியின் நிறைவாக போதைப்பொருள் தடுப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.